ரெசல்யூஷன் எடுத்திருக்கோம். அப்படியே சொல்லணும்னா 2021 உயிரோட இருக்கணும் குமார். 2022 வந்து என்னுடைய கனவு வந்து 1 முடிஞ்சிருச்சு. 2 வந்து எப்போ படம் ரிலீஸ் ஆனோடனே முதல் கமெண்ட் ஒரு ரசிகர் தியேட்டர்ல விட்டது, இதெல்லாம் டிவியில வந்துடா பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா டெய்லி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, உங்களுக்கு என்ன இது 10,000 பிரச்சனை, பணம் இருக்காது, நீ காப்பாற்றுவாயா குடும்பத்தை அப்படின்னு வந்து எங்க அப்பா கேட்டாரு. அப்ப எனக்கு கொடுக்கப்பட்ட சிலது என்னன்னு பாத்தீங்கன்னா, தனுஷ் என்னும் மிக மாபெரும் ஒரு புலுவதொருமையில தனுஷ் வந்து ஒரு 17 வயது இளைஞன். இப்போ வந்து இப்போ நான் ஒர்க் பண்ற தனுஷ் வந்து நான் முதல் தடவை என்னுடைய வாயை திறந்து வந்து ஒரு பண்ற ரியாக்ஷன்ஸ் பார்த்து அவங்க எனக்கு கொடுத்த பரிசு வந்து தியேட்டர் ஃபுல்லா கைத்தட்டுறாங்க ரசிக்கிறாங்க, அதுல உருவாக்குன அவங்க போட்ட வேணி செல்வராக. அப்ப கண்ணில் நான் கண்ணீர் விட்டு அழுதேன். அவரு ஹாலிவுட் போயிட்டாரு, எங்களையும் கூட்டு போனா நல்லா இருக்கும். அவங்கவுங்க ஒரு பட்டத்தை கொடுக்குறோம் இல்லையா, தனுஷ்க்கு வேணுமா நம்ம கொடுக்கலாம் இந்த வீட்டில், அது வேணுமா நம்ம நீங்க வெகுடங்கள்ல இருந்து நம்ம நீங்க வச்சதா இருக்கட்டுமே, அது வேணா நான் ஒண்ணு என் வாயெல்லாம் சொல்றேன். ஏன்னா அவரு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாரு, தனுஷ் வந்து என் பேர் கூட போட மாட்டேங்கிற நீ. எனக்கு பர்சனலாக பயங்கர ஒரு சேஞ்ச் இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ இப்படியான செல்வா சாரை நாங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு காரணம் மனைவி கீதாஞ்சலி, சேஃப்டியாக சொல்லிக்கிறேன்.